ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்ஸ் கேபிள் ஆம்பிளிஃபையரில் எப்படி கனெக்ட் பண்ண மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு சிம்பிள் மேட்ரு தான். ஒரு சில பேர்த்துக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதையும் நம்ம காட்டிடலாம் எப்படி இருக்குன்னு. இது ஆக்ஸ் கேபிள் வந்து இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. கேபிளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் 200 ரூபீஸ் வரும். குவாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி தான். 1.5 மீட்டர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஒரே சேம் பின்னு தான், அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆக்சு, ஒரே சேமாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளுக்கு ஒரு மொபைல் வச்சுருக்கிறேன், ஏன்னா என்கிட்ட வேறு ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சும்மா உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறேன். இது உங்களுக்கு ஃபோனு, இதில் நீங்கள் எதுவும் பென்ட்ரைவ் எதுவும் போட்டு மெமரி எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் இப்போ உங்கள் ஃபோனில் உள்ள மெமரியிலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே நானே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானே மோடு மாற்றுவேன், அதில் MOTE அப்படின்னு இருக்கும் அந்த பட்டனு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆக்ஸ் வைக்கிறது. லைனு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு கொஞ்சம் பின்னு லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இறைச்சல் ஆரம்பிக்கும். அதை நீங்கள் லைட்டாக கிளியராக பின்னை இப்போ கரெக்டாக பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா போதும். மற்றபடி நீங்கள் மொபைலில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அப்படியே இங்கே லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சிம்பிள் மெத்தட் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் மோடு வந்து மாறாமல் இருக்கும். ப்ளூடூத் எஃப்எம் எல்லாமே இருக்கும். நம்ம தான் இங்கே மாற்றிக்கணும். இப்போ நான் மாற்றுறேன் பாருங்கள், இந்த மாதிரி லைன் வச்சுக்கணும், அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபிளோட குவாலிட்டியும் பார்த்துக்கோங்க. கேபிள் வந்து கேபிள் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான குவாலிட்டி. பிளாக் அண்ட் ஒயிட்டு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்கானதை கொடுத்துருக்காங்க. கேபிள் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக வாங்கிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 20 ரூபீஸ்க்குலாம் வாங்காதீங்க, கொஞ்சம் யூசேஜ் இருக்காது. உங்களுக்கு வந்து பின்னு ரொம்ப லூஸாக இருக்கும், நாளைக்கு கம்ப்ளைண்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. அடுத்து மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பின்னு ஒரே சைஸ் தான் இப்போ பார்த்திங்கன்னாலே தெரியும். நான் வெளியில் எடுத்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கனாலும் மோடு மாறாது, நீங்கள் தான் மாற்றி விட்டுக்கணும். மறுபடியும் வெளியே எடுத்தவொன்னே நீங்கள் தான் மாற்றி விட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை வாட்ச் பண்ணதுக்கு. ஓகே, பை.